Hello viewers, welcome back to my channel, Home to Hotel Recipes. In this video, we will see restaurant style kaadai gravy. In this video, we will see gravy. We will see the kaadai gravy. We will clean the kaadai gravy. We will clean the kaadai gravy. Now, we will add a pan of 1 teaspoon of 2 patta, 2 yelaka, 3 கிராம்பு மிளகு 2 டீஸ்பூன் சோம்பு 1 டீஸ்பூன் போட்டுட்டு லைட்டா ஃப்ரை பண்ணுவோம் அடுப்பு வந்து குறைச்சு வச்சிட்டு ஃப்ரை பண்ணுங்க கருகிர கூடாது இது லைட்டா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா மல்லி விதை 2 டீஸ்பூன் காஞ்ச மிளகாய் 5 கிள்ளிட்டு போட்டுக்குவோம் கசகசா 1 டீஸ்பூன் இப்போ திரும்ப ஃப்ரை பண்ணலாம் மிளகாய் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகணும் பாருங்க இந்த மாதிரி நல்ல கலர் சேஞ்ச் ஆயிருக்கணும் அவ்வளவுதான் இது நல்லா ஃப்ரை ஆயிருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு ப்ளேட்ல மாத்தி ஆற வச்சிரலாம் இது ஆறட்டும் இப்போ திரும்ப அதே கடாயில 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் நல்ல பெரிய ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க இதுல 10 பல் பூண்டு 2 இன்ச் இஞ்சி போட்டுட்டு லைட்டா ஃப்ரை பண்ணுவோம் பூண்டு லைட்டா கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் வெங்காயம் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கணும் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்துப்போம் அத நல்லா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளியும் நல்லா வதங்கணும் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இத ஒரு ப்ளேட்ல மாத்திரலாம் இப்போ இதையும் நல்லா ஆற விட்டுருங்க இப்போ நம்ம ஸ்பைசஸ்லாம் ஃப்ரை பண்ணி வச்சத பொடி பண்ணிரலாம் மிக்ஸி ஜார்ல போட்டுக்கறேன் இப்போ மிக்ஸில போட்டுட்டு நல்லா நைஸ் அரைச்சுக்கோங்க நல்லா இது மாதிரி ட்ரையா இருக்கணும் தண்ணி எல்லாம் எதுவும் ஊத்தாம இது மாதிரி ட்ரையா பவுடரா அரைச்சு வச்சுக்கோங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி வச்சிருக்கோம்ல இதையும் மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்துக்குவோம் தண்ணி எதுவும் இதுக்கு சேர்க்க தேவையில்லைங்க ஏன்னா தக்காளியில் இருக்க ஈரப்பதமே போதும் அரைக்கிறதுக்கு நல்லா இது மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க அவ்வளோதான் நம்ம அரைக்க வேண்டியதை அரைச்சி வச்சாச்சு இப்போ நம்ம காடை கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம் கடாயை நல்லா சூடு பண்ணிட்டு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் பிரிஞ்சி இலை 1 வேறு எதுவும் தாளிக்கிறதுக்கு நம்ம சேர்க்க போகிறதில்ல நம்ம அரைச்சி வச்சு அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் இந்த கிரேவியில் நம்ம தேங்காய் எதுவும் சேர்க்க போகிறதில்லங்க நம்ம அரைச்ச மசாலாவே நமக்கு திக்னஸ் கொடுத்துரும் மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் உப்பு 1 டீஸ்பூன் இப்போ இது நல்லா வதங்கட்டும் அரைச்ச பேஸ்ட் வந்து நல்லா பச்சை வாசனை போகணும் இப்போ இது நல்லா வதங்கிருச்சு நல்லா இந்த அளவுக்கு எண்ணெய் ஓரத்தில் மிதந்து வரணும் அந்த அளவுக்கு வதங்கணும் அப்போ தான் கிரேவி நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம காடையை சேர்த்துக்குவோம் இப்போ காடையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் மல்லித்தூள் நம்ம அரைச்சி வச்ச பொடியை சேர்த்துக்குவோம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணலாம் இப்போ இதெல்லாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும் அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுட்டு வதக்கணும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ரொம்ப ஊற்றினா நல்லா இருக்காது இது வந்து கொஞ்சம் திக்கான கிரேவி
இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 5 நிமிஷம் கொதிக்க விடுவோம். அதை இப்போ 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ காடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். 1.5 டீஸ்பூன் நைஸ் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 10 நிமிஷம் குக் பண்ணணும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மேலே ஃபுல்லாக எண்ணெய் மிதந்து வந்திருக்கு பாருங்கள். கடைசியாக கொத்தமல்லி தலை தூவிட்டு மிக்ஸ் பண்ணலாம். அவ்வளோதான் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் காடை கிரேவி ரெடி. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஹோம் டு ஹோட்டல் ரெசிபீஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.